சிப்ளிங்ஸ் ட்ரீமர் தமிழ் சேனல்ல சூப்பரான ஒரு பேம்பு வாஷ் தான் பார்க்க போறோம். இப்படியே தமிழுக்கு ஒரு போட்டோ எடுத்துடலாம். அப்புறமா சரியா பேம்பு கிளீன் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுருந்தோம் பார்த்தீங்களா நம்மளோட ஸ்கிரீனு. அதை தான் இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த பேம்புவா அங்கே கிரில் வந்து நம்ம செடிக்கு வைக்க போகிற வெர்டிகல் கார்டன் மாதிரி பண்ணலான்றதுனால இந்த பேம்புவா சூப்பராக இப்போ வாஷ் பண்ணியாச்சு. சன்லைட் எங்கடா வந்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி சிப்ளிங்ஸ் ட்ரீமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் டூன் டூன்னு நம்மளோட நோட்டிஃபிகேஷன் டூன் டூன். இப்போ இப்போ எப்படி கிளீன் பண்ண, அதுக்கப்புறமா இந்த போட்டுக்கோ பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் எல்லாம் அந்த போட்டுக்கோ ரொம்ப அழகா 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 தானே பார்த்துருப்பீங்க. அது எப்படி அழகா அழகா ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஏன்னா இது எல்லாமே இவ்வளோ டஸ்டாக இப்படி இருக்குது இப்போதைக்கு. இதெல்லாம் எப்பவுமே நான் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி கிளீனாக சூப்பராக இருக்கும், போட்டுக்கோ ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குங்க இப்படி சொல்லுவீங்க. அது எப்படி அழகாகுது அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஃபுல்லாக தண்ணி தெளித்து விட்டுட்டு வைப்பர் வச்சு அதை க்ளீன் பண்ணுவேன். குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் வந்து செப்பி குட்டி எடுப்பான். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றத பார்க்கலாம். வாங்கோ, இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கலாம் இல்லையா. அதனால தான் இது ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு கான்செப்ட் இருக்கணும். இந்த மாதிரி அவுட்டரில் எதையும் கேட்டால் இங்கே மேலே ஷெட்டு வந்துடல பாருங்க, ஷெட் இல்லைங்க பாருங்க, மேலே எந்த ஷெட்டுமே இல்லாமல் இருக்குது. இப்படி ஷெல்டர் இல்லாத இந்த ஏரியா வந்து எப்படி க்ளீனாக இருக்குது. இந்த செடி எல்லாம் ஒரே மண். ஸோ என்ன பண்ணுது, காத்தடிக்கும் போது கொள்ளும்போதெல்லாம் நாங்கள் நினச்சோம் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு இது பண்ணிட்டா வெளியிலேருந்து மண் வாரதை இது வந்து மறைச்சிடும் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி மறைச்சிருது தான், ஆனால் வந்து இந்த செடியில் உள்ள மண்ணெல்லாம் அந்த காற்றுல வந்து வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி அப்படியே படிஞ்சு இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ நம்ம இதை மிதித்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். அப்போ என்ன ஆகும், காலெல்லாம் ஃபுல்லாகவே இப்படி மண்ணாயிடும். ஸோ அப்போ மண்ணாக இருந்தனால என்ன ஆகும், வீடு உடக்காகும். ஸோ இது டெய்லி என்ன பண்ணோம், நல்லா தண்ணி தெளித்து வாஷ் பண்ணி விடணும். பட் இது எனக்கு ரொம்பவே பிடித்தமான வேலை, அது இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து நான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் கூட்டி அள்ளி இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இலைகள் தான், இந்த இதில் உள்ள இலைகள்னால் அவ்வளோ இலைகள் ஃபுல்லாத்தையும் கூட்டி விடணும். ஃபஸ்ட்டு கூட்டி அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணி எடுத்துகிட்டு வெறும் தண்ணி தான், சோப்பு தண்ணியெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து தண்ணி ஊற்றி விடணும், ஃபுல்லாக அப்படி தண்ணி ஊற்றி விட்டுட்டு தொடக்கிற வேலையே கிடையாதுங்க. இதை நாங்கள் தொடக்கவே மாட்டோம் எப்போவுமே, ஒன்லி வாஷ் தான், ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணி விட்டுருவோம். வாஷ் பண்ணால் தான் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். நான் தூரமாக போனால் சவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி சீமார் வச்சோ இது வச்சோ வந்து நம்ம கூட்டுறது கிடையாது, வைப்பர் வச்சு தான் நம்ம விட்டு விடுறோம். அப்போ வந்து இதனால் ரொம்பவே ஈஸியாகிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல தம்பி வருது, கலர் பென்சில் சோப்பு இதெல்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்கோம். ஆமா சாப்பிஸ் இது. ஏய் குட்டி பல்லி ஒன்னு ஓடுதுடா பல்லி. இத வந்து இங்க இருந்து வலிச்சு விடலாம். 2 டைம்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணுவேன். இங்க பாருங்க அதுவும் அப்படியே ஓடுது. ஆமா வைப்பர் வச்சு தான் இது தரணும்னா ரொம்ப ஈஸி. இப்ப தடச்ச மாதிரி எடுத்து திரும்ப எடுத்து நம்ம போ தேவையே இல்லை. பாருங்க அம்மா வந்து எப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஆமா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஃப்ரைடே என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்த்தாவோ. ஃப்ரைடே ஆனால் நீங்கள் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணுன்ட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. நான் பார்த்தா எல்லாரும் கேட்குறாங்க இந்த கிரானைட் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ரவுண்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதோட கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு மரம் மாமரம் வந்து நாங்கள் பலாமரம் வெட்டினோம். அதுதான் அது எப்படி இருக்குது பாருங்க, அதை வச்சு தான் அதோடய பிரான்ச்சஸ் வச்சு தான் அதோட ஸ்டூல்லாம் பண்ணோம். பண்ணிட்டு இது எல்லாமே ஆக்சுவலி நினைப்பீங்க இது எப்படி க்ளீனாக இருக்குது, டெய்லி இதை வாஷ் பண்ணலன்னா அவ்வளோதான் ரொம்ப வந்து அப்படியே கரையாயிடும். அப்படியே வைப்பர் வச்சு தான் வளைச்சி விடுவேன் நாங்கள், நல்லவேளை கீழே தட்டு வச்சதுனால இதெல்லாம் ஒன்றும் அழுக்காகிறதில்ல. ஸோ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கிரில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக கிரில் வந்தாலும் அதில் பேம்பு உது போட்டிருந்தோம் நம்ம. இங்கே பாருங்கள் பேம்பு ஸ்க்ரீன் தான் நம்ம போட்டிருந்தோம். பேம்பு ஸ்க்ரீனை வந்து இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை பிரித்து விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் சோப் லிக்யூடு போட்டு அப்படியே தண்ணி வச்சு கழுவுனாலே சூப்பராக ஆகிடும். சோப் லிக்யூடு போட்டு தான் நான் இப்போ கழுவ போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் சோப் லிக்யூடு எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா போதும். ரெண்டு பேம்பு ஸ்க்ரீனையுமே நான் வந்து இப்போ கழுவ போகிறேன். சர்ஃப் எக்ஸல் தான் போட்டிருக்கிறேன்.
போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு ஆல்ரெடி தண்ணி வச்சு நான் அதை சோக் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க பாதி தூரம் வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கிறது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுது பாருங்க. ரெண்டுக்கும் இது அழகா எடுத்து விட்டுட்டு நல்லா அந்த ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சோனாலே போதும். பட் ஏன்னா ஒரு ஒரு பகுதியா வந்து நம்ம தேய்க்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத இருக்கும். அந்த பக்கம் இது பண்ணியாச்சு இந்த பக்கம் தேய்க்கணும். இதெல்லாம் எவ்வளோ அழுக்கணும் அப்பா. எக்ஸசைஸ் இப்படி தானே செய்வோம், இப்படி செய்வோம், இப்படி செய்வோம், இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்வோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம். செமையா இருக்கு எப்படி தெரியுமா, இதோட அவுட் புட் எப்படி தான் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். எஸ் ஃபினிஷ். இந்த மோட்டர் போட்டுட்டேன், இப்போ வாங்க போயிடணும் அப்பா அம்மா பார்க்கணும். ஹாய் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நானு டிலானி காஷ்கா வந்து சின்ன வயசா இருக்கும்போது நாங்க மூணு பேரும் வந்து அங்க ஒரு ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் இங்கேயும் ஒரு ஹோல் இருக்கு, அதை எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இங்க ஃபுல்லா தண்ணி நிரப்பி நாங்க அப்படியே ஜாலியா விளாண்டோம். அந்த போட்டோஸ் இருந்தா அம்மா நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். ஓகேவா? ஓகே. பாம்போ குல் பார்ட்டி எப்ப சூப்பரா. நெக்ஸ்ட் என்ன குல் பார்ட்டி வருவீங்களா இந்த ஹவுஸ்ல? இது வந்து ஒரு ஓரமா குல் பார்ட்டி வெச்சிட்டு சரியா ஓரமா குல் பார்ட்டி பா அதுக்கு பாம்போ இதுல அதுக்கு பாம்போ பா சம்மலுக்கு இருக்கு சம்மலுக்கு இருக்கு இந்த ரெண்டு பக்கத்துல வச்சிருக்காங்க. என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த பேம்பு வந்து அழுத்தி நம்ம கிளீன் பண்ணி வச்சாச்சு.
இதையுமே ஆல்ரெடி க்ளீன் பண்ண இடத்துல வெயிலில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக காஞ்சிடும். ஸோ இந்த சன்லைட் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பேம்பூ வந்து இப்படி வச்சிடணும். என்னோட பிளான்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த இடத்த ஃபுல்லாக இங்கேருந்து இப்படி வச்சு விட்டுக்கலாம். வைப்பை வச்சு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த திரும்ப தழுத்து போட்டு துடைக்கணுன்ற தேவையெல்லாம் இல்லை, அதுவா காஞ்சிரும். ஆமா, அழுத்தி வந்து இந்த மாதிரி தொடச்சு விட்டாரு, இழுத்து விட்டனாலே போதும். சாம் எப்பயாச்சும் தண்ணி ஏதாச்சும் அந்த கலர் மாதிரி ஏதாச்சும் கொட்டி விட்டுறான்னா நான் வைப்பர் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே தள்ளி விட்டுருவேன். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி காமிச்சிடான். இப்போவே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சிடும். இப்போ வந்து ஒரு கோட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கோட்டிங் என்ன பண்ணணும், இந்த கதவை விசாரிச்சுட்டு ஸ்டெப்ஸில் இந்த ஸ்டெப்ஸில் தான் ஊற்றி விடணும். என்னன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக இதே மாதிரி கடவுள் வச்சுருக்கணும். அதுதான் இதே மாதிரி ஹெல்த்தியாக வச்சுருந்தா தான் போதும், நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். சாம்குட்டி 9 மந்த்ஸ் நான் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அதே மாதிரி தான், நான் கழுவி விடுறும்போது ஒரு நாள் நல்லா வலுக்கிடுச்சு அப்படியே. சாம்குட்டி அப்போ ரொம்ப குட்டி, உனக்கு 5 இயர்ஸ் ஓல்டு. ஓ, இப்போ சாமுக்கு எப்படி 5 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரியா? சாம் மாதிரி இருந்தது. சாம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அம்மா அப்படி செஞ்சுட்டே இருந்தனா, அதுலேருந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஷூஸ் போட்டுக்கிறது. வெறும் காலோட நினைக்கும் போது நினைச்சு, ஓ வெறும் காலோட பயந்தே போயிட்டேன். கரெக்டாக இப்போ 9 மந்த்ஸ். பா, ஒரு வேலையில் இறங்கிட்டா சமையல் வேலையில் இறங்கினா சமையல்காரராக மாறிடுமா, வீட்டு வேலை செய்யணும்னு இறங்கிட்டா வீட்டு வேலை செய்யறவங்களாம் முழுசாக மாறிடுமா, டாய்லெட் முழுசாக மாறிடணுமா. அது மாதிரி எந்த வேலையில் இறங்கினாலும் அந்த வேலைக்கு உரியதை நேர்த்தியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டெஃபிப்பாவோட அட்வைஸ். அதனால இன்னைக்கு நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்களா மாதிரினால எல்லாத்தையும் குடிஞ்சு பண்ணி கிளீன் பண்ணி முடிக்கணும். இந்த வேலை செய்யும் போது ஒரு மாதிரி இருக்கும், அந்த வேலை கொஞ்சம் முடிச்சோடனே வந்து அந்த இடம் கிளீனாக இருக்கிறத பார்த்து அவ்வளோ திருப்தியாக இருக்கும். எங்களோட சிட் அவுட்ல இருந்து முன்னாடி ஃபேப்ரிக்கா இருந்தாங்க, அவங்க இருக்கும் போது அப்படியே அங்கே சிட் அவுட்ல அம்மா அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க பில்லு எடுத்துட்டு வந்து. ஆமாம், அங்கே ரொம்ப அப்போ அப்படியே குளு குளுன்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்க சாம்பார் உள்ள பீன்ஸ் கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு, இன்னொன்று நன்மை போட்டேன் கத்திரிக்காய் சாம்பார் சாதம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ண போகிறேன், அப்பளம் வந்து குறிக்க போகிறேன். இந்த அப்பளம் வந்து என்ன அப்பளம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமோட ஃபேன். அவங்க சாமுக்கு வந்து இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வீட்லேயே செய்வாங்களாம்மா இந்த வடகம் எல்லாமே. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது, அப்பளம் வறுக்காமல் சாப்பிட்றதா இந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே. வல்ல பாரு இது பாருங்களேன், டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த அப்பளம் சூப்பராக இருக்குது, இதுதான் சாமுக்கு ரொம்ப பிடிச்ச அப்பளம். பாலம்மா தேங்க்யூ ஃபார் த அப்பளம், ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர். அவங்க சொல்லுவாங்க தஞ்சாவூர்காரவங்க தான், அவங்க சொல்லுவாங்க இன்னுமா வச்சுருக்கீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள்.
அந்த மாதிரி அந்த அப்பளத்தை வந்து இன்னுமே நாங்கள் வச்சுருக்குறோம். ஏம்மா என்னம்மா தள்ளி போய்க்கங்கப்பா. அது மாதிரி இந்த அப்பளமும் கொடுத்தாங்க அவங்க, இங்கே பாருங்கள். இதுவும் எல்லாமே வந்து அந்த இதுதான், இது சாதா அப்பளம் தான். இதுதான் செம்ம டேஸ்ட்டுங்க, இந்த அப்பளம் தான் செம்ம டேஸ்ட்டு. பாருங்கள் போட்டோன்னே இது பொரியுது பாருங்கள், இது பொரியுது பாருங்கள், சூப்பரா. இது லைட்டு போடு, டேஸ்ட்டும் அப்படிதான். இது இது எக்ஸிபிஷனில் கொடுப்பாங்கல்ல பெரிய அப்பளம், அந்த மாதிரி இருக்குது அந்த டேஸ்ட் வந்து. ஒருவேளை பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம அவங்க கிட்ட செய்முறை கேட்டு நம்ம வீட்டுல வந்து செஞ்சு நம்மளோட சேனல்ல வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா வீட்டுல செய்யற மடகம்லாம் செஞ்சு சாப்பிட்றதே எவ்வளோ நல்லது இல்லை. செம்ம பசியில் இருக்கு, ஏன்னா இன்னைக்கு வேலை வந்து பெண்டு கந்துருச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுல. அதை வீடியோ எடுத்துகிட்டே நம்ம பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மலாக பண்ணும்போது வந்து ஒன்றும் தெரில. செபி குட்டி பாருங்கள் குளிச்சுட்டு எப்படி பவுடர் அடிச்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்கா செபி குட்டி பவுடர் அடிச்சுட்டு. ஐயோ இதுலேயே போட ரொம்ப தப்பு தான்குட்டி, என்ன பொறிக்குதுப்பா என்னம்மா செபிமா என்னம்மா நல்லா தானே இருந்த பூத்திருக்க பவுடரு பூவா ஏய் பவுடர் பூத்திருக்காண்டா செபி சொல்றா. இந்த அப்பளம் பாருங்க இதுவுமே போட்டுக்கலாம், இல்ல சூப்பரா பொரியுது. ஆல்ரெடி நான் எப்பயோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. சாம்பார் சாதிச்சு டேபிள்ல போய் முன்னாடி உட்காந்து சாப்பிடலாம் பாருங்க. நம்ம கிளீன் பண்ணி முடிச்சு வச்சுட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நம்மளோட ஆர்கிட் ஸ்பெஷல். இங்கே இருந்து நான் ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக கிளீன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக தண்ணி எல்லாமே சொந்திடுச்சு. லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும், ஆண்ட்ரியாவும் சாமும். நம்மளோட பேம்புவே அங்கே வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இருக்கோம். இப்போது இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இங்கே பாருங்கள், இது கேரட், இது வந்து ஸ்னேக் கார்ட், அதை பொடலங்கா சாம்பார். செபி குட்டி ஒரு காய் கூட எடுத்துகிட்டு வரல, அதனால தான் நான் சாமுக்கு சேர்த்து இதில் மொத்த காயை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி செபி குட்டி காய் வச்சுட்டுலாம். சாமுக்கு இந்த பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். உனக்கு தான் மார்னிங் நீ இட்லி சூப்பராக தொட்டுக்கிட்டே. அதுதான் பிடிக்குமா உனக்கு பொட்டேட்டோ? இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது கையன்னு சொல்லியிருக்கேன். ம், ஓகே ஓகே. அப்புறம் அப்பளம் இங்கே பாருங்கள், குரூட் வாங்கியிருக்கேன் நான் ரெண்டு குரூட். இது வந்து நம்மளோட தமிழச்சி கார்டனில் வந்து இதில் பிளான்ட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆ என்னடா என்னடா நம்ம இதில் ரெண்டையும் நம்ம மண்ணச்சு நம்ம இதை செடி வச்சா அழகாக இருக்குல்ல? ஆமாம், ஆ வச்சுக்கலாம். ஆமாம், இந்த குரூட் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த குரூட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு கேட்டால் இதுதான் ஹார்ட் போட்டிருக்கு பாரு, கையில் ஹார்ட் சிம்பிள் காமிச்சிட்ருக்கு பாரு. ஆமாம், இப்போ தான் நோட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஸோ இந்த குரூட் வச்சு நம்மளோட தமிழச்சி கார்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வீடியோ பண்ணுவேன் நான். ரெண்டுமே அழகாக இருக்குல்ல. மற்ற கன்னத்தில் கை வச்சுருக்க குரூட்லாம் எனக்கு பிடிக்கலை. ரெண்டு பேரும் அப்பள வேட்டையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல மறந்துட்டேன் பாயசம், பாயசம் சொல்ல மறந்துட்டேன். சித்தி கொடுத்து விட்டுச்சேன் பாயசம். ஓ, கேரட்டும் பாயசமும் அவங்க சித்தி வீட்டிலேருந்து வந்திருக்குது. ஆமாம், அப்பாய் செஞ்சது மாதிரி கிஃப்ட். ஆமாம், இது அப்பாய் செஞ்சது. ஓ அப்படியா, மறந்துட்டேன். ஓ அப்படியா, அழகாக இருக்குதுல்ல இந்த டேபிள் உட்காந்துட்டு இங்கே அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல. இப்படியே செமையாக இருக்குதுல்ல. இனிமேல் லஞ்ச் நம்ம எப்போவுமே இங்கே எட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா? ஆ சாப்பிடுங்க ரெண்டு பேரும். ஏதோ ஒரு டைலாக் சொல்வீங்களே நம்ம முன்னாடி
மருத்துவமனைக்கு டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, நெக்ஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை. சாம்குடி பை சொல்லு மொத்தமணிக்கு.